ஃபிஃப்த் சம்ல ஒரு செங்கோண முக்கோணத்தின் கர்ணம் சிறிய பக்கத்தின் ரெண்டு மடங்கை விட. அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு செங்கோண முக்கோணம் எடுத்துக்கலாம். சோ ஏ பி சி, இது வந்து எக்ஸ், இது ஒய், இது இசட் எடுத்துக்கலாம். இப்ப இது 90 டிகிரி, இதுக்கு ஆப்போசிட்ல இருக்குது நமக்கு என்னது கர்ணம். அப்ப கர்ணம் வந்து நமக்கு இசட். சோ ஒரு செங்கோண முக்கோணத்தின் கர்ணம், கர்ணம்ங்கிறது இசட், சிறிய பக்கத்தின் இரு மடங்கை விட. சோ சிறிய பக்கம் நம்ம இந்த எக்ஸ் எடுத்துக்கலாம். சோ அந்த சிறிய பக்கத்தின் இரு மடங்கை விட 6 மீட்டர் அதிகம். சோ 6 மீட்டர் அதிகம்ங்கிறது 6+. மேலும் மூன்றாவது பக்கமானது, மூன்றாவது பக்கத்தை நம்ம ஒய்னு எடுத்துக்கலாம், மூன்றாவது பக்கமானது கர்ணத்தை விட 2 மீட்டர் குறைவு. கர்ணத்தை விட 2 மீட்டர் குறைவுன்னா நம்ம மைனஸ், எனில் முக்கோணத்தின் பக்கங்களை காண்க. சோ எக்ஸ் ஒய் இசட் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். இப்ப நம்ம இசட் நமக்கு தெரியும், 2x+6. சோ அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஒய்ல அப்ளை பண்ணலாம். சோ ஒய் ஈக்குவல் டு 2x+6 - 2. இதை நம்ம மைனஸ் பண்ணோம்னா 2x+4. அப்ப நமக்கு ஒய் ஈக்குவல் டு 2x+4. ஒய் இருக்கு, இசட் இருக்கு. சோ நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம்னா, இசட் கண்டுபிடிச்சோம்னா, இதுல எக்ஸ் கண்டுபிடிச்சோம்னா ஒய் கண்டுபிடிச்சோம். இப்ப முக்கோணம் ஏபிசி பித்தாகரஸ் தேற்றத்தின் படி நமக்கு ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர். ஸோ ஏசி ஸ்கொயர்ங்கிறது நமக்கு இசட் ஸ்கொயர், இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ இசட் வந்து நம்ம ஏற்கனவே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 2x+6. இசட்டுக்கு பதிலாக 2x+6 இது ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் நமக்கு என்னன்னு தெரியாது. ஒய் வந்து 2x+4 இது ஹோல் ஸ்கொயர். ஸோ இதை வந்து நம்ம a+b இது ஹோல் ஸ்கொயர் ஃபார்மா படி இதையும் இதையும் நம்ம என்ன செய்யணும், பிரிக்கணும். இதை பிரித்தோம்னா 4x² + 36 + 24x = எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4x² + 16 + 16x. ஸோ இப்போ இந்த ரைட் சைடில் இருக்கிறத நம்ம என்ன செய்யணும், லெஃப்ட் சைடில் எல்லாத்தையும் மைனஸில் கொண்டு வந்துடணும். 4x² + 36 + 24x - 4x² - 16 - 16x = 0. ஸோ இதில் வந்து +4 - 4 கேன்சல் ஆகிடும். அடுத்தது -x², இங்கே +24x, இங்கே -16x. ஸோ நம்ம மைனஸ் பண்ணோம்னா 8x, அடுத்து இங்கே +36, இங்கே -16. இங்கே மைனஸ் பண்ணோம்னா 0, 2, 20 = 0. ஸோ நமக்கு முன்னாடி மைனஸில் ஆரம்பிக்கக்கூடாதுங்கிறதால மைனஸால் என்ன செய்யணும், எல்லாத்தையும் மாற்றி. அப்போ இந்த -(-) ப்ளஸ்ஸாக மாறிடும். இது +(-) -8x, இங்கே +(-) -20 = 0. இப்போ இதுக்கு நம்ம காரணிப்படுத்தல் கண்டுபிடிச்சோம்னா x - 20 x + 2 = 0. ஸோ x = 20 x = -2. -8 = 10. ஸோ இதில் நம்ம என்ன செய்யணும், மிகையன் மட்டும் எடுத்துக்கலாம், ப்ளஸ்ல இருக்கிறத எடுத்துக்கலாம். x = 10 எடுத்துக்கிறோம். ஸோ z = நமக்கு என்ன இருந்தது, 2x + 6. y = என்ன இருந்தது, 2x + 4. அப்போ 2×10 + 6, 2×10 + 4, 20 + 6 = 20 + 4, 26 = 24. அப்போ x = 10, சம்ல என்ன கொடுத்தாங்க மீட்டர். அப்போ x = 10 மீட்டர். இது வந்து நமக்கு ஏபி பக்கம், ஏன்னா பக்கங்களை காண்பது தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஏபி வந்து 10, பிசி y = 24 மீட்டர், ஏசி z =
26 மீட்டர். அடுத்த சிக்ஸ்த் சம், 5 மீட்டர் நீளமுள்ள ஒரு ஏணியானது ஒரு செங்குத்து சுவர் மீது சாய்த்து வைக்கப்படுகிறது. ஒரு செங்குத்து சுவர் மீது 5 மீட்டர் நீளமுள்ள ஏணி. இதை நம்ம ஏணி எடுத்துக்கலாம். இது வந்து 5 மீட்டர், இது வந்து ஒரு செங்குத்து சுவர் சுவர் மீது. அப்ப இது வந்து 90 டிகிரி, ஒரு செங்குத்து சுவர் மீது சாய்த்து வைக்கப்படுகிறது. ஏணியின் மேல்முனை, மேல்முனைங்கிறது நமக்கு இது, மேல்முனை சுவரை 4 மீட்டர் உயரத்தில் தொடுகிறது. அப்ப சுவருடைய உயரம் வந்து 4 மீட்டர். ஸோ 4 மீட்டர் உயரத்துல இந்த ஏணியோட மேல்முனை தொடுகிறது. ஏணியின் கீழ் முனை சுவரை நோக்கி 1.6 மீட்டர் நகர்த்தப்படும் போது, ஸோ இந்த கீழ் முனை வந்து இந்த கீழ் முனையை அப்படியே நகற்றோம். நகற்றுறது வந்து எவ்வளோ மீட்டர்னா 1.6 மீட்டர் வந்து நகற்றாங்க. நகட்டும் பொழுது ஏணியின் மேல்முனை சுவரில் எவ்வளவு தொலைவில் மேல் நோக்கி நகரும், ஸோ அந்த ஏணியை நம்ம அப்படியே நகட்டும் பொழுது இந்த ஏணியுடைய சுவரில் வந்து கொஞ்சம் நகரும் இந்த மாதிரி, ஸோ மேல் நோக்கி போகும், சுவரில் நமக்கு மேல் நோக்கி போகும். அப்ப எவ்வளவு தொலைவில் மேல் நோக்கி நகரும், இதை நம்ம எவ்வளவு கண்டுபிடிக்கணும், இந்த சுவர்ல எவ்வளவு தூரம் மேல் நோக்கி போகுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஏ பி சி டிஇ. ஏசி ஈக்குவல் டு 4 மீட்டரா இருக்கும் பொழுது பிசி ஏணி வந்து 5 மீட்டர். ஸோ இப்போ பிடிக்கு 1.6 மீட்டர் தொலைவுக்கு ஏணியை நகர்த்தும் பொழுது சிஇ வந்து எவ்வளவு அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து முக்கோணம் ஏபிசி. ஸோ ஏபிசிங்கிற இந்த பெரிய முக்கோணத்தை எடுத்துக்கிறோம். இந்த ஒயிட் கலர்ல போட்டுருக்கோமா, இந்த ஏபிசிங்கிற முக்கோணத்தை நம்ம எடுத்துக்கலாம். இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது நமக்கு காரணம். பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் பிளஸ் ஏபி ஸ்கொயர். ஸோ பிசி வந்து 5 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி வந்து 4 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் இப்போ ஏபி வந்து என்னன்னு தெரியாது. அப்போ ஏபியை நம்ம இந்த சைடு வச்சுட்டு இந்த பிளஸ் 4 அங்கிட்டு நமக்கு -4 போயிடும். அப்போ ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு 25 - 16. ஏபி ஸ்கொயர் வந்து நம்ம ரூட்டாக மாற்றும் பொழுது இதை மைனஸ் பண்ணோம்னா 9 ஈக்குவல் டு 3 மீட்டர். ஸோ ஏபி வந்து நமக்கு மொத்தமாக 3 மீட்டர் கிடச்சிருக்கு. அடுத்தது இப்போ ஏபி வந்து நமக்கு என்னது, ஏடி பிளஸ் டிபி. ஸோ ஏபி 3 தெரியும், ஆனால் ஏடி தெரியாது, டிபி வந்து 1.6 தெரியும். ஸோ ஏடி ஈக்குவல் டு 3 - 1.6. ஸோ ஏடி ஈக்குவல் டு இதை மைனஸ் பண்ணோம்னா 1.4 மீட்டர். இப்போ ஏபி கண்டுபிடிச்சாச்சு, இந்த ஏடியும் 1.4 மீட்டர் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது இந்த ஏ இந்த இஏடிங்கிற முக்கோணத்தை எடுத்துக்கிறோம். இந்த கலரில் போட்டிருக்க இஏடிங்கிற முக்கோணத்தை எடுத்துக்கிறோம். முக்கோணம் இஏடியில் ஏ வந்து நமக்கு 90 டிகிரியாக இருக்கும்போது அதோடைய கர்ணம் வந்து நமக்கு என்னது, இடி. ஸோ இடி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஏஇ ஸ்கொயர் பிளஸ் ஏடி ஸ்கொயர். நமக்கு இது வந்து ஏணி தான், ஸோ அந்த ஏணியோட உயரம் வந்து நமக்கு மாறாது. ஆனால் அதை வந்து நம்ம என்ன செய்யறோம், 1.6 மீட்டர் நகர்த்தும் பொழுது சுவரில் நமக்கு ஸ்டார்டிங்கில் இருந்த தொலைவை விட அதுக்கப்புறம் நமக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ ஏணியோட உயரம் நமக்கு மாறாது. நமக்கு தேவை இந்த சிஇ தான் கண்டுபிடிக்கும்.
சிஏ கண்டுபிடிக்கணும்னா நமக்கு மொத்த உயரம் ஏஇ வேணும். ஏன்னா ஏஇ ஈக்குவல் டு சிஇ பிளஸ் சிஏ. ஸோ சிஏ தெரியும் 4, இப்போ ஏஇ கண்டுபிடிச்சிட்டோம்னா சிஇ நமக்கு தேவை இந்த சிஇ தான். அப்போ இதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஏஇ ஸ்கொயர் ஈக்குவல் டு இடி ஸ்கொயர் மைனஸ் ஏடி ஸ்கொயர். ஏஇ ஸ்கொயர் ஈக்குவல் டு இடி வந்து 5 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1.4 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 25 மைனஸ் 14, 14 196. ஸோ நமக்கு எப்படி இருக்குன்னா 1.4 இன்ட்டு 1.4 ஈக்குவல் டு 196. ஸோ இங்கே ஒரு டிஜிட், இங்கே ஒரு டிஜிட், அப்போ ரெண்டு டிஜிட் தள்ளி நம்ம பாயிண்ட் வைக்கணும். இதை நம்ம மைனஸ் பண்ணோம்னா 23.04 ஏஇ ஸ்கொயர். ஸோ அந்த ஸ்கொயர்டை நம்ம எடுத்தோம்னா ரூட்டாக மாறும், 23.04. இதை நம்ம ரூட்லேருந்து எடுக்கும் பொழுது 48, அப்போ 4.8 வரும். ஸோ அதாவது எப்படின்னா இதை நம்ம முழு எண்ணாக வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போ லாஸ்ட் நமக்கு 4 முடியுது. ஸோ 2, 4, 8, 8, 64. இப்போ இந்த 23 எதுக்குள்ள வரும் அப்படின்னா 4, 4, 16. ஸோ 5 போட்டால் 25, 23க்கும் மேலே போயிடும். அப்போ 4, 4, 16 எடுக்கணும். இப்போ இந்த ரெண்டு நம்பரில் நம்ம எது எடுக்கணும் அப்படின்னா இதோட ப்ளஸ் 1 கூட்டணும்னா 5. 5 × 4 20. 20 விட நமக்கு இங்கே 23 கூடுதலாக இருக்குது. அப்போ அதிகமாக இருக்கிறதால நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பெரிய நம்பரை எடுத்துக்கணும். ஸோ நம்ம பெருக்கி வர்றதை விட இது அதிகமாக இருந்துச்சுன்னா பெரிய நம்பர் எடுத்துக்கணும், 48. இங்கே ரெண்டு டிஜிட் தள்ளி இருக்கிறதால ஸோ 4.8 × 4.8 மல்டிப்ளை பண்ணாதான் நமக்கு 23.04 வரும். அப்போ ஏஇ ஈக்குவல் டு 4.8. ஏஇ தெரியும், சிஏ தெரியும் நமக்கு. ஸோ ஏஇ ஈக்குவல் டு சிஇ பிளஸ் சிஏ. நமக்கு தேவை சிஇ தான். அப்போ ஏஇ மைனஸ் சிஏ. ஏஇ வந்து 4.8, சிஏ வந்து 4. இதை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 0.8 சிஇ. அப்போ 0.8 மீட்டர் தொலைவு நமக்கு கிடைக்குது. அதாவது நார்மலாக இந்த ஏணியை நம்ம சுவரில் சாய்ச்சி வைக்கும் பொழுது 4 மீட்டர் உயரத்தில் அந்த ஏணி சாய்ச்சி வச்சுருக்கோம். இதே இந்த ஏணியை 1.6 மீட்டர் கொஞ்சம் நகர்த்தும் பொழுது இந்த இதே 4 மீட்டரில் நம்ம ஏணி வைக்க முடியாது. ஸோ கொஞ்சம் தூரம் அதிகமாக தான் போகும். அந்த தூரம், அந்த தொலைவு எவ்வளவு அப்படிங்கிறது தான் நம்ம 0.8 மீட்டர்.